அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேற்றான் கொட்டை. தேராத இளைத்த உடலுக்கும் தேற்றான் கொட்டை லேகியம் என்ற பழமொழிக்கேற்ப இளைத்த உடல் உடையவர்களுக்கும், குறிப்பாக பெரும்பாடு என்கிற நோய் உடையவர்களுக்கும், வெள்ளைப்படுதல் என்ற நோய் உடையவர்களுக்கும் ஓர் அற்புதமான மருந்தாக தேற்றான் விதை விளங்குகின்றது. இந்த தேற்றான் விதையை கொண்டு பல்வேறு வகையான சூரணங்கள், லேகியங்கள் மற்றும் பஸ்பங்கள் செய்து சித்தர்கள் ஒவ்வொரு வகையான நோய்க்கும் தனித்தனியாக மருத்துவத்தை செய்து வந்தார்கள். அந்த வகையில் இந்த நோய்க்கான அற்புதமான மருத்துவ பொருளாக நாம் தேற்றான் கொட்டையை எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, தேற்றான் விதை உடலம் தேற்றி என்று ஒரு பெயர். வெண்பூசணி லேகியத்தை எவ்வாறு உட்கொண்டால் படிப்படியாக உடல் போஷாக்கு அடையுமோ, அதேபோல் தேற்றான் விதையால் செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் அத்தனையுமே உடலுக்கு நன்மை தந்து ஆரோக்கியம் தரும் என்பதால் தேற்றான் விதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பூ. பெரும்பாடும் வெள்ளைப்படுதல் என்கிற நோய் வருவதற்கு மிக முக்கிய காரணம் அதீத உஷ்ணம் மற்றும் வெட்டை. அளவிற்கு அதிகமாக உடலில் உஷ்ணம் இருந்தால் அவர்களுக்கு, பெரும்பாலான பெண்களுக்கு, வெட்டை நோயோடு வெள்ளைப்படுதல் என்கிற நோயும் ஏற்படும். அந்த உடல் உஷ்ணத்தை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நாட்டு பசுமோர். ஆகையால் தான் நாம் நாட்டு பசுமோரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக திப்பிலி. திப்பிலி ஒரு சிறந்த கிருமி நாசினி. பெரும்பாடு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு கிருமிகள் தொந்தரவு அளவிற்கு அதிகமாக இருக்கும். அந்த கிருமிகள் வராவண்ணம் பாதுகாத்து உள் உறுப்புகளை அற்புதமான முறையில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த திப்பிலி. திப்பிலியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் வெள்ளைப்படுதல் மற்றும் பெரும்பாடு என்கிற நோய்க்கான சூரணம் ஒன்றை செய்யப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களை சுத்தம் செய்ய வேண்டும். தேற்றான் விதையை நன்றாக பாலில் அவித்து காய வைத்து எடுத்துக்கொண்ட விதை 20 கிராம். திப்பிலியை எலுமிச்சம்பழச்சாறில் ஊற வைத்து நன்றாக சூரிய வெயிலில் காய வைத்து எடுத்துக்கொண்ட திப்பிலி 20 கிராம். நாட்டு பசுமோர் 50 மில்லி. அன்பான நேயர்களே, தேற்றான் விதை 20 கிராம், திப்பிலி 15 கிராம். இவை இரண்டையும் ஒன்றாக அரைத்து நாம் தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் இப்பொழுது நாட்டு பசுமோரில் காலை வேளை மட்டும், கண்டிப்பாக நண்பகல் மாலை வேளை அருந்த வேண்டாம், காலை வேளையில் மட்டும் உணவிற்கு முன்பாக, அதாவது மலங்கள் கழித்துவிட்டு வெறும் வயிற்றில் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் மற்றும் பெரும்பாடு என்கிற நோய் உடையவர்கள் 50 மில்லி நாட்டு பசுமோரை எடுத்துக்கொண்டு அதில் நாம் அரைத்து வைத்துள்ள சூரணத்தில் இருந்து கால் தேக்கரண்டி சேர்த்து கலக்கவும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் பலன் தரக்கூடிய இந்த சூரணம் கலந்த மோரை பெண்கள் காலை வேளையில் வெறும் வயிற்றில் பருகி வந்தால்